திராவிட இயக்க பெருந்தலைவனுக்கு மெரினாவில் இடம் ஒதுக்க கூடாது என சதி செய்தது யார்? காவிரி மருத்துவமனையில் நடந்தது என்ன? ஆதிக்க சக்திகளின் வஞ்சகத்தை வேறறுத்த திமுக தலைவரின் இறுதி பயணம் அலசுகிறது இக்காணொளி. தமிழகத்தின் பூகோள அரசியலை குறுக்கும் நெடுக்குமாக அரை நூற்றாண்டு காலம் நிர்மாணித்த திமுக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் இடமில்லை என தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் விடுத்த அறிக்கை என்பது உண்மையில் ஒரு பெரிய பகை முரண்தான். தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனும் கலைஞருக்கு மெரினாவில் இடமில்லை என்கிறார். கணக்காளர் குருமூர்த்தியோ மெரினாவில் இடம் கொடுக்க கூடாது என்கிறார். அரசு வழக்கறிஞர் வைத்தியநாதனும் கருணாநிதி ஒன்றும் திராவிட இயக்கத்தின் பெரும் தலைவர் இல்லை என வாதிடுகிறார். கிரிஜா வைத்தியநாதன், குருமூர்த்தி, வைத்தியநாதன், இந்த பெயர்களெல்லாம் வெறும் பெயர் சொற்கள் அல்ல, இவைகளெல்லாம் வினை சொற்கள். ஆம், எந்த ஆதிக்கத்தின் மீது, எந்த அதிகாரத்தின் மீது கலைஞர் தனது செங்கோலையும் எழுதுகோலையும் இறுதி வரை வீசினாரோ அந்த செயல்களுக்கு எதிராக திரும்பியிருக்கும் எதிர்வினைதான் மெரினாவில் கலைஞருக்கு இடமில்லை என்பது என சொல்கிறார்கள் திராவிட இயக்க ஆய்வாளர்கள். கருணாநிதியின் உடல்நிலை பற்றி எத்தனையோ முறை வதந்திகள் வந்ததுண்டு. ஆனால் காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இந்த முறை அனைவருக்கும் தெரியும் கலைஞர் உயிரோடு போராடி கொண்டிருக்கிறார் என்று. காவிரி மருத்துவமனைக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் படையெடுத்தாலும் பாஜகவினர் மட்டும் வழக்கத்திற்கு மாறாக கூடுதல் முனைப்போடு மருத்துவமனைக்கு வந்து நலம் விசாரித்ததை சந்தேக கண்கொண்டு பார்த்தார்கள் அப்போது சில பத்திரிகையாளர்கள். இது வழக்கத்திற்கு மாறான சந்திப்பு அல்ல, மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று அப்போது பாஜக தரப்பில் சொல்லப்பட்டது. சரி, அது அப்படியே இருக்கட்டும். கருணாநிதி உயிருக்கு போராடும் கடைசி நிமிடத்தில் ஸ்டாலின் தனது குடும்பத்தாருடன் முதலமைச்சர் எடப்பாடியை சந்திக்கிறார். மெரினாவில் அண்ணா சமாதிக்கு அருகில் கலைஞருக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுக்கிறார். ஆகட்டும் பார்க்கலாம் என பிடிகொடுக்காமல் பதில் தந்த முதலமைச்சரும் எதற்கும் தலைமைச் செயலாளரை பார்த்து விடுங்கள் என நாசுக்காக சொல்லியிருக்கிறார். ஏதோ உள்ளடி வேலை நடக்கிறது என்பதை மோப்பம் பிடித்து கொண்டது திமுகவின் பெருந்தலைகள். கடைசி வரை பிடிகொடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி இருப்பதை கண்ட துரைமுருகன் கலைஞருக்கு மெரினாவில் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற விவகாரத்தை பகிரங்கமாக செய்தியாளர்களிடம் போட்டுடைத்தார். அதுவரை அனைத்து ஊடகங்களும் கூட அண்ணா சமாதிக்கு அருகில் கலைஞர் நல்லடக்கம் என்ற செய்தியைத்தான் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன. துரைமுருகன் பேட்டி கொடுத்த 5வது நிமிடத்தில் கலைஞருக்கு மெரினாவில் இடமில்லை என்று கிரிஜா வைத்தியநாதனின் அறிக்கை வெளியாகிறது. ஸ்டாலின் இந்த விவகாரத்தை மக்கள் மன்றத்திற்கு எடுத்துச் செல்லலாமா என்றே முதலில் யோசித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் நீதிமன்றத்தின் கதவை தட்டலாம் என்ற யோசனையை தந்திருக்கிறார்கள். கருணாநிதிக்கு அஞ்சலி செலுத்த வந்த மம்தா பானர்ஜி கூட நீதிமன்றத்தை நாடுவதுதான் சரியானதாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். எல்லா அரசியல் கட்சிகளுமே கலைஞருக்கு மெரினாவில் இடம் ஒதுக்காததை கண்டித்தன, ஒரே கட்சியை தவிர. ஆம், பாஜகவை தவிர. சமூக ஊடகங்களில் காமராஜருக்கு கூட மெரினாவில் இடம் தரவில்லை இந்த கருணாநிதி என்ற புரட்டுவாதம் உடனடியாக பரப்பப்பட்டது. ஆங்கில தொலைக்காட்சிக்கு அன்றிரவு பேட்டி தந்த குருமூர்த்தி முன்னாள் முதல்வருக்கு மெரினாவில் இடம் தருவது மரபல்ல என்று கருத்து தெரிவித்தார். இதில் என்ன வேடிக்கை என்றால், குருமூர்த்தி சொன்ன அதே வாதத்தை தான் தமிழக அரசின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞரும் முன்வைத்திருக்கிறார். ஆக தமிழக அரசு சார்பில் வாதாடும் வழக்கறிஞருக்கு இந்த கருத்து முன்பே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெரினாவில் பெரியாருக்கு இடம் தரவில்லை, காமராஜருக்கு இடம் தரவில்லை என்றெல்லாம் எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் வாதிட்டிருக்கிறார் தமிழக அரசின் வழக்கறிஞர் வைத்தியநாதன். ஆக இந்த திட்டம் என்பது எங்கோ யாராலோ எந்த சட்ட வரலாற்று அறிவும் இல்லாமல் தீட்டப்பட்டிருக்கிறது என்பதை எளிதில் யூகிக்க முடிகிறது. இதையெல்லாம் விட தமிழக அரசின் சார்பில் வாதிட்ட வைத்தியநாதன் முதலில் நல்லடக்கம் செய்ய சொல்வார்கள், அதன் பிறகு கலைஞருக்கு நினைவு மண்டபம் கட்டச் சொல்வார்கள் என்று வாதிட்டு இருப்பது கலைஞருக்கு மெரினாவில் இடம் தர மறுப்பது எதற்காக என்பதை வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறது. இந்த பிரச்சனையை திமுக பிரதமரிடம் கொண்டு செல்லும் என சில பாஜக தலைவர்கள் கணக்கு போட்டதாகவும், ஆனால் திமுகவோ நள்ளிரவில் நீதிமன்றத்தை நாடியது மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் எனவும் பாராட்டுகிறார்கள் சில பத்திரிகையாளர்கள். அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் கூட
கலைஞருக்கு மெரினாவில் இடம் ஒதுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய எதிர்ப்புகளை மக்கள் மத்தியில் உண்டாக்கிவிடும் என்றே எச்சரித்திருக்கிறார்கள். ஆனால் ஜெயலலிதா ஒருவேளை உயிரோடு இருந்திருந்தால் மெரினாவில் கலைஞருக்கு இடம் கொடுத்திருப்பாரா என்ற கேள்வியை கேட்டு முதல்வர் தரப்பை ஒத்துக்கொள்ள செய்திருக்கிறார் ஒரு முக்கிய பிரமுகர் என சொல்கிறது அதிமுக வட்டாரம். ஆக மொத்தத்தில் வஞ்சக திட்டத்தை வரலாறு வென்றிருக்கிறது என சிலாகித்து பேசுகிறார்கள் திமுக அனுதாபிகள்.